விரைவுச் செய்திகள். தமிழகத்தில் புதிய வகை ஒமிக்ரான் தொற்று ஏற்பட்டுள்ளதாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அயப்பாக்கத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 150 மாதிரிகள் ஹைதராபாத்தில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும், பரிசோதனைகள் முடிவில் தமிழகத்தில் புதியதாக 4 பேருக்கு BA.4 வகை ஒமிக்ரான் தொற்றும் 8 பேருக்கு BA.5 வகை ஒமிக்ரான் தொற்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த 12 பேரும் தொடர் கண்காணிப்பில் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகராட்சியில் மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 4,45,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட முத்துநகர் கடற்கரை பூங்கா திறக்கப்பட்டது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 1,000 கோடி மதிப்பில் பல்வேறு பணிகள் நடந்து வருகின்றன. அதில் தூத்துக்குடி வடக்கு கடற்கரை சாலையில் உள்ள முத்துநகர் கடற்கரை பூங்காவில் நடைபாதை, புல்வெளி, விளையாட்டு திடல், ஒரே கல்லில் செதுக்கிய முத்து சிற்பம், திறந்தவெளி மேடை, கடற்கரை கைப்பந்து மைதானம், கூடைப்பந்து மைதானம், ஸ்கேட்டிங் மைதானம், கழிப்பறை வசதி, இருசக்கர 4 சக்கர வாகன நிறுத்தும் இடம் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன. இதனை தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி கீதா ஜீவன், தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் திறந்து வைத்தனர். மோடி அரசின் 8 சாதனையின் தொடக்கமாக அனைவருக்கும் இலவச குடிநீர் மற்றும் மின்சாரம் வழங்குவதை நோக்கமாக கொண்டு பிஜேபி செயல்பட்டு வருவதாக தமிழக பிஜேபி மாநில துணைத் தலைவர் நரேந்திரன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள டோரி பள்ளி கிராமத்தில் மோடி அரசின் 8 ஆட்சியின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பிஜேபி மாநில துணைத் தலைவர் நரேந்திரன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 31 முதல் வரும் 15 வரை பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளை மாநிலம் முழுவதும் பிஜேபி நடத்தி வருவதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறை நாட்களில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கொடைக்கானலில் காலை முதலே மிதமான வெப்பத்துடன் குளிர்ந்த சீதோஷ்ண சூழ்நிலை நிலவியதால் இந்த இதமான காலை நிலையை அனுபவித்தவாறு சுற்றுலா பயணிகள் வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவி, பிரையன் பூங்கா, ரோஜா பூங்கா, மோயர் சதுக்கம், பில்லர் ராக், குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களின் இயற்கை அழகினை கண்டு ரசித்தனர். மேலும் கொடைக்கானல் மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தும் ஏரியை சுற்றி சைக்கிள் மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டும் உற்சாகமடைந்தனா்.